வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அளவைகள் இதில் பயிற்சி இரண்டில் இரண்டில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அருங்கோண வடிவில் உள்ள ஒரு கால் மிதியடியானது படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது அதன் பரப்பளவை காண்க ஒரு கால் மேட்டு வீட்டுக்கு வெளியில் போட்டிருப்போம் இல்லையா அந்த மேட்டு என்ன வடிவத்தில் இருக்குது அருங்கோண வடிவத்தில் இருக்குது அவருடைய அளவுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனுடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா இந்த ப படத்தை பாருங்க என்ன இருக்குது இது ஒரு அருங்கோண வடிவத்தில் இருக்குது பாருங்க இந்த பக்கம் வந்து எவ்வளோ இருக்குது எழுபது சென்டிமீட்டர் பாருங்க இந்த இடத்துல ஒரு கோடு போட்டாச்சு அப்போது பாருங்க இது வந்து என்னது ஒரு சரிவகம் சரிவகம் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் சரிவகம் சரியா இப்போது இங்கே எழுவதுன்னா கண்டிப்பாக இங்கே எவ்வளோ தான் இருக்கும் எழுவது சென்டிமீட்டர் தான் இருக்கும் இப்போ இதை பாருங்கள் இது ஒரு சரிவகம் இது ஒரு சரிவகம் இது ஒரு ரெண்டு சரிவகம் சேர்ந்த மாதிரி இருக்குது இப்போது இதோடய மொத்த உயரம் எவ்வளவு எழுவது அப்போ இந்த இடத்துல பாருங்கள் எந்த இடத்துல எடுத்துக்கலாம் அங்கே கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த உயரம் எவ்வளோ இருக்கும் இது வந்து செங்குத்தா இருக்கும் மொத்தம் எழுவது இல்லையா இந்த பக்கம் முப்பத்தஞ்சு இருக்கும் இந்த பக்கம் முப்பத்தஞ்சு இருக்கும் ரெண்டும் சமமா இருக்குது அப்போது இந்த மிதிவேடியோட பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன செய்யணுன்னா சரிவகத்தோட பரப்பை கண்டுபிடிச்சி ரெண்டை கொண்டு பெருக்கணும் ஏன் அப்படின்னா இல்லை ரெண்டு சரிவகம் இருக்குது இந்த சரிவகத்தோட பரப்பை கண்டுபிடிக்கணும் இதோட பரப்பு கண்டுபிடி ரெண்டையும் கூட்டினாலும் சரி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சரிவகத்தோட பரப்பை கண்டுபிடிச்சி ரெண்டை கொண்டு பெருக்கிடலாம் எல்லாம் ஒன்று தான் சரியா இப்போ பாருங்க சரிவகத்தோட பக்கங்கள் பாருங்கள் முதலுது எடுத்துக்கலாம் இல்லையா இங்கே எழுவது இங்கே தொண்ணூறு அப்போ ஒரு பக்கம் வந்து எவ்வளவு எழுபது சென்டிமீட்டர் இன்னும் ஒன்று தொண்ணூறு சென்டிமீட்டர் அதோட உயரம் பாருங்கள் ஒன்று மட்டும் போதும் மொத்த உயரம் எவ்வளவு எழுவது நமக்கு ஒன்று மட்டும் போதும் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இப்போ பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது ரெண்டு இது இருக்கு ஒன்றை கண்டுபிடிச்சி ரெண்ட கொண்டு பெருக்க போகிறோம் அருங்கோண வடிவ கால் மிதியடியின் பரப்பளவு இதில் வந்து எத்தனை சரிவகம் இருக்குது ரெண்டு சரிவகம் இருக்குது அதனால் ரெண்ட கொண்டு பெரு ரெண்டு பெருக்கல் சரிவகத்தின் பரப்பளவு ரெண்டு இது இருக்குது அதனால் ரெண்ட கொண்டு பெருக்கியாச்சு ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் சரிவகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா ஒன்று பை ரெண்டு ஹச்இன் டூ ஏ பிளஸ் பி இதான் ஃபார்முலா எதோட பரப்பளவு சரிவதோட பரப்பளவு இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிரும் இந்த மூணு மதிப்பில் மட்டும் பிரதிகிட்டால் போதும் ஹச்சி பாருங்கள் ஹச்சோட மதிப்பு முப்பத்தி ஐந்து பெருக்கல் ஏவோட மதிப்பு எழுவது ப்ளஸ் பியோட மதிப்பு தொண்ணூறு ஈக்குவல் டு முப்பத்தி ஐந்து பெருக்கல் ப்ராக்கெட் போட்டாலே பெருக்கல் தான் எழுவதையும் தொண்ணூறையும் கூட்டுறோம் நூற்றி அறுபது ஈக்குவல் டு ரெண்டையும் பெருக்கி எழுத போகிறோம் எதை எதை நூற்றி அறுபதையும் எதையும் பெருக்கணும் முப்பத்தி அஞ்சையும் பெருக்கணும் பெருக்கலாமா ஜீரோ கொண்டு அஞ்சு ஜீரோ பேருனா ஜீரோ ஐயாயிரம் முப்பது முப்பதுக்கு ஜீரோ மிச்சம் மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு மூணு கூட்டினா எட்டு முடிஞ்சுதா இப்போ மூணு கொண்டு பெருக்க மூணு அஞ்சு ஜீரோ பெருக்கினா ஜீரோ மூவாராம் பதினெட்டு பதினெட்டுக்கு எட்டு மிச்சம் ஒன்று இந்த இடத்துல மூணு ஒன்றா மூணு ஒன்று கூட்டினா நாலு பை பை இல்லை கூட்டிடுவோம் ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு கூட பதினாறு பதினாறு மிச்சம் ஒன்று போட்டாச்சு ஒன்றே கூட அஞ்சு அப்போ ஐயாயிரத்தி அறநூறு ஐயாயிரத்தி அறநூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டர் எப்படின்னாலும் எழுதிக்கலாம் இதை என்னது நமக்கு தேவையான அருங்கோண வடிவ கால் மிதியடியின் பரப்பு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி